ஒரு பிச்சைக்காரர் 10 லட்சம் ரூபாயை கோயிலுக்கு தானமாக வழங்கியிருக்கிறார். இந்த சம்பவம் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் நடந்துள்ளது. விஜயவாடாவில் வசிக்கும் யாதிரெட்டி என்பவர் வாழ்வாதாரத்துக்காக கோயில் முன்பு பிச்சை எடுப்பது வழக்கம். பிச்சையின் மூலமாக கிடைத்த பணத்தில் தனக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கொண்டு மீதமுள்ள பணத்தை கோயிலுக்கே தானமாக வழங்கிவிடுவது அவரது வழக்கம். இவர் இன்றைய தேதி வரை பல்வேறு கோயில்களுக்கு சுமார் 10 லட்சம் ரூபாயை தானமாக வழங்கியுள்ளார் என கோயில் அறங்காவலர்கள் கூறியுள்ளனர். 75 வயதாகும் இவர் சமீபத்தில் கோசாலைக்காக 3 லட்சம் ரூபாயை வழங்கியுள்ளார். தெலங்கானா நினைச்சி 1952 விஜயவாட உச்சானண்டி பிளாட்ஃபாரால் மீது சிறிய. நான் தெலங்கானாவில் உள்ள நல்கொண்டா மாவட்டத்தைச் சேர்ந்தவன். சிறு வயதிலேயே எனது பெற்றோர்களை இழந்துவிட்டேன். 1952 சிறு வயதில் விஜயவாடாவுக்கு வந்தேன். சாலையோர நடைபாதையில் தான் வசித்தேன். சில நாட்களுக்கு நான் செய்தித்தாள் போடும் வேலையை செய்து வந்தேன். அதன் பின்னர் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு ரிக்ஷா ஓட்டினேன். ஒரு கட்டத்தில் என்னால் ரிக்ஷா இழுக்க முடியவில்லை. உடல் பலவீனமானது. இதனால் பிச்சை எடுக்க துவங்கினேன். நான் திருமணம் செய்து கொள்ளவே இல்லை என்பதால் எனக்கு பெரிதாக பண தேவையில்லை. அதனால் பிச்சை மூலம் கிடைக்கும் பணத்தை சேகரிக்க தொடங்கினேன். 10 ஆண்டுகளில் நான் சுமார் 120,000 சேமித்தேன். ஒரு நாள் எனக்கு ஒரு விஷயம் தோன்றியது. எனக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் இந்த பணத்தை வைத்து என்ன செய்ய போகிறோம் என யோசித்தேன். வழக்கமாக சாய்பாபா கோயில் முன்புதான் நான் பிச்சை எடுப்பேன். அதனால் அதே கோயிலுக்கே பணத்தை வழங்குவது என முடிவு செய்தேன். நான் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் தானமாக வழங்க முன்வந்ததை பார்த்ததும் கோயில் பூசாரிகள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அதன் பின்பு எனக்கு மக்கள் சற்று பெரிய அளவில் தானம் தர துவங்கினார்கள். இதனால் சில மாதங்களிலேயே 1.5 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. அதனை ராமர் கோயிலுக்கு வழங்கினேன். பின்னர் சுமார் 1 லட்சம் ரூபாயை விஜயவாடா கனகதுர்கா கோவிலில் இலவச உணவு திட்டத்திற்காக வழங்கினேன். மேலும் சுமார் 2 லட்சம் ரூபாயை வேறு சில சிறு சிறு கோயில்களுக்கு வழங்கினேன். சமீபத்தில் கோஷாலா கட்டுவதற்கு 3 லட்சம் ரூபாயை வழங்கினேன். என் கடைசி மூச்சு இருக்கும் வரை என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணத்தையும் கோயில்களுக்கு தானமாக வழங்குவேன். பல்வேறு பக்தர்களும் அந்த பிச்சைக்காரருக்கு பணம் வழங்குவார்கள். தினசரி தேவைகள் போக மற்ற பணத்தை தானமாக வழங்கிவிடுவார். இதுவரை சாய்பாபா கோயிலுக்கு மட்டும் 8 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறார். கோசாலை கட்டுவதற்காக 3 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறார். யாதிரெட்டி போல ஒருவரை என் வாழ்வில் நான் பார்த்ததே இல்லை. கோவில் முன்பு அமர்ந்து பிச்சை எடுத்து பின்னர் கோயிலுக்கே தானம் செய்திருக்கிறார். அவருக்கு நாம் தானம் செய்வது என்பது நேரடியாக கோயிலுக்கு தானம் செய்வது போன்றது. பகவந்துடி தக்கே வெளுத்துందని చెప్పేసని అందరూ కూడా ఆ నమ్మకంతోనే ఆయనకి అలా ఇస్తున్నారు. அடிக்கடி கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு என்னை மிகவும் பிடிக்கும். அவர்கள் எனக்கு பணம் மட்டுமல்ல துணி உணவு உள்ளிட்டவற்றையும் வழங்குவார்கள். என் மீது கருணை காண்பித்த அனைவருக்கும் நான் எப்போதும் நன்றியுடன் இருப்பேன். ధన్యవాదాలు చెప్తున్నాను.